கேஎஸ் கட்டல்ஃபார்ம் சேனல் நண்பர்களான வணக்கம்ங்க. 17/8/2023 இன்றைக்கி விற்பனை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல அதிக கறவைத்திறனோட நல்ல தெளிவான சுழி சுத்தமான நல்ல ஒரு சாதுவான குணம் கொண்ட நல்ல தெளிவான மயிலை மாடு, காங்கேயத்தில் நல்ல பெருங்கூட்டான மயிலை மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அதுபோக வந்து ஒரு பிள்ளை காளைக்கண்ணு நல்ல நெட்டு நீளத்தில் ரேக்லர் ரேஸ்க்கும் நல்லா தெளிவாக பயன்படுத்துகிற மாதிரி நல்ல நெட்டு நீளத்தில் தாடுகூட இல்லாத கண்ணும் விற்பனை பதிவாக போட்டிருக்கிறோம்ங்க. வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மடி செட்டுங்க. ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரியும், பால் வந்து வீட்டு தேவைக்கு அதாவது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 லிட்டர் பால் வீட்டுக்கு வந்து நம்ம கறந்து பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு நல்ல காளைக்கண்ணோட நல்ல சுழி சுத்தமாக மடிகாம்பு சுத்தத்தோடு நல்ல காலணைக்காமல் பால் கறக்கிற மாதிரியும், நல்ல பெருங்கூட்டு மாட்டில் ரட்டநாடி உடம்புல ரட்டத்தம்பல் அமைப்பில் நல்ல வட்ட கொம்பு அமைப்பில் நல்ல சின்ன கொம்பாக, கொம்புகள் வந்து பெருசாக இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் தவிர்க்கிறீங்க, இது வந்து ஒரு அளவான கொம்பில் நல்ல வட்ட கொம்பு அமைப்பில் சின்ன முகத்தில் நல்ல ரட்டத்தம்பலோட மடிகாம்பு சுத்தத்தில் கறவைக்கு காலணைக்காமல் வெச்ச காலை நகர்த்தாமல் நல்லபடியாக எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லா கறக்கிற மாதிரி கடைப்பல் முளைப்போட மூணாமேத்து மாடு, மயிலை மாடு, பெருங்கூட்டு மாடு, நல்ல கால் கரப்போட நல்ல சுத்தமான மயிலை மாடுங்க. கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு நாள் டு 5 நாள் தான் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, தாயும் கண்ணு ரெண்டுமே சுழி சுத்தமுங்க. கம்மை எவ்வளோ கறந்துட்டு நம்ம எவ்வளோ கண்ணு கொடுலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோமுங்க. வெச்ச காலை நகர்த்தாமல் ஒரு நூல் கூட வந்து எட்டு வைக்காமல் பால் கறக்கிறக்கோ தீவனத்துக்கோ அடா தீவனத்துக்கோ எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஒரு மாடு நல்ல ஒரு அமைதியான மாடு, அழகுலையும் நல்ல ஒரு ரெட்டநாடி உடம்புலையும் பெருங்கூட்டான மாடு வேணும். மடிகாம்பு சுத்தத்தில் அதாவது பொதுவாக வந்து இந்த மாட்டுக்கு அமைஞ்சிருக்கிற மடிகாம்பு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே விரும்புவாங்க. அது விரும்புகிற காரணம் வந்து நல்லா மொட்டுக்காம்பாக இருக்கும், நல்லா பூங்காம்பாக இருக்கும், கறக்கறக்கு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நாள். பாலும் வந்து பார்த்திங்கன்னா மாடு எந்தளவுக்கு தீவனம் எடுக்குதோ அந்தளவுக்கு வந்து பால் கறக்குங்க. எல்லா மடி இருக்கிற மாடுகள் எல்லாமே வந்து கறந்துரும் நம்ம சொல்ல முடியாதுங்க. இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு போட்டிருக்கிற கண்ணு மூணாவது கண்ணுங்க, பல் வந்து கடைப்பல் முளைப்பு தானுங்க. கண்ணு 4 to 5 நாள் ஆனால் பெருங்கூட்டு நல்லா செவலையில் வரக்கூடிய நல்லா நல்ல பொறப்பில் நல்லா மீறின கண்ணுன்னு சொல்லாமுங்க. பூச்சிக்காலைக்கு நாளைக்கு நல்லா தெளிவாக பயன்படுத்துகிற மாதிரி கண்ணாக இருந்தாலும் நல்ல உடம்பு கூட்டில் நல்லா பால் விட்டு வளர்த்துனீங்க அப்படின்னா நல்ல மாடாக வந்து சேர்ந்துருமுங்க. இந்த மாடு கறவைத்திறன் அப்படிங்கிறது ஒரு வேலைக்கு நம்ம 2.5 லிட்டர் பால் கறந்துட்டு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கண்ணுக்குட்டிக்கு விட்டாலும் கண்ணு வந்து முழுசாக ஓட்டுறதில்ல, ஏன்னா மறுபடியும் வந்து பால் சுரக்குதுங்க. நம்ம சொல்கிற அளவு ஒரு வேலைக்கு ஒரு 2.5 லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விட்டோம் அப்படின்னா கண்ணு வந்து நல்லா கொழு கொழுன்னு திமுலாக நல்ல முரட்டு கண்ணாக வந்து சேர்ந்துருங்க. புறவெட்டு அதத்தில் நல்ல புறவெட்டு அதமாக பிறந்திருக்குதுங்க. வால் சனத்தில் பிறந்திருக்குது, நல்லா கைகால் ஊக்கத்தோடு நல்லா பெருங்கூட்டு கண்ணாக பிறந்திருக்குதுங்க. துடி நல்ல துடியாகவும் இருக்குதுங்க. நல்ல காலைக்கண்ணோட நல்ல தரமான மயிலை மாடு, நல்ல ஒட்டக்குமா அமைப்பில் வேணும்னு நினைக்கிறவங்க, பால் கறவைக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் நினைக்கிறவங்க மாட்டை தொடர்புன்னு எடுத்துக்கலாமுங்க. மூணாமித்து மயிலை மாடு, கண்ணு காலைக்கண்ணுங்க. பால் ஒரு வேலைக்கு நீங்கள் 2.5 லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு தாராளமாக விடுற அளவுக்கு நல்ல மடித்தாக்கலான மாடு, நல்ல பால் இருக்கக்கூடிய மாடுங்க. இதோடய விற்பனை விலை 56,000 ரூபாய்ங்க. நம்ம அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் விற்பனை பதிவு ரொம்ப கம்மியாக தான் போட்டுட்ருக்குறோம். நண்பர்கள் கேட்குறீங்க டெய்லியும் ஒரு மாடு ரெண்டு மாடு போடுங்க அப்படின்ட்டு. நம்ம சினை மாடுகளை எடுத்து நம்ம போடுறது இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னா சினை மாடுகளை வந்து நம்ம எடுக்கிறோம், நம்ம ஒரு வாரம் வச்சுருந்த மறு விற்பனை பதிவு மீண்டும் விற்பனை பதிவாக போடுறோம். அந்த மாடு நீங்கள் வாங்கிட்டு போயும் அந்த இடத்துல வந்து கண்ணு போட்டு ஏதாவது தொந்தரவு வந்தாலும் மாற்றி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறக்காகத்தான் நல்லா தெளிவாக நம்ம கறந்து பார்த்து மாடுகளை வாங்கிக்கிறோமுங்க. பதிவில் என்ன சொல்கிறோமோ அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் போனாலும் கறக்கிற மாதிரி நல்ல மாடாக இருந்தால் மட்டும்தான் பதிவு போடுறோங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை நிலவரம் பார்த்திங்கன்னா மூணாமேத்துங்க, கடைப்பல் முளைப்பு, நல்ல மடித்தாக்கள் இருக்குதுங்க, கறவையும் நல்லா எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மேலேயே வந்து கறக்கக்கூடிய நல்ல கறவையில் நல்ல திறமையான மாடுன்னு சொல்லாமுங்க. எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கால் அணைக்கிறோம், அணைச்சும் கறக்கலாமுங்க. நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அணைக்காமையும் கறக்கலாம். இதோட விற்பனை விலை நிலவரம் 56,000 ரூபாய். கண்ணில் நல்ல ஒரு தரமாக வளர்த்துனீங்கனாலும் நாளைக்கு ஒரு 20 ரூபா பட்ஜெட்டில் கண்ணை விற்கக்கூடிய அளவுக்கு, குறைஞ்சபட்சம் ஒரு 20 ரூபா பட்ஜெட்டில் விற்கக்கூடிய அளவுக்கு கண்ணு தெளிவாக வந்து சேர்ந்துருங்க. வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ஒரு பிள்ளை காலை கண்ணுங்க. நல்ல முதுகு சட்டம், கைகால் கருப்பு, நல்ல வாழறக்கம் இருக்குது, நல்ல புறவேத்தமான கண்ணுங்க. நல்லா வந்து குதிரை மாதிரி நல்லா அடித்தொங்கல் வயிறு தொங்கல் இல்லாமல் நல்லா வந்து உடம்பு கட்டில் கால் கருப்போட தொப்புள் கூடிய ஒரு நூல் கூட இறக்கம் இல்லாமல் ரேக்லர் ரேஸ்க்கு நல்லா பயன்படுத்துகிற மாதிரி நீளத்தில் நல்லா அருமையான கண்ணுன்னு சொல்லாமுங்க. சுறுசுறுப்பு பட உடப்புலையும் நல்லா அருமையான கண்ணுன்னு சொல்லாமுங்க. ஒரு 9 to 10 மாதம் இருக்குமுங்க. சுழி சுத்தமான பிள்ளை காளை கண்ணு, நல்லா குதிரை போல் வயிறு தொங்கல் இல்லாமல் நல்லா உடம்புல புறவட்டத்தில் கைகள் கருப்போட வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க. பூச்சிக்காலைக்கு பயன்படுத்துறதுக்கு இந்த கொம்புதெல்லாம் பத்தாதுங்க. வண்டிக்கு, ரேஸுக்கு, இந்த மாதிரி ஏதாவது கோயில் மாடுகளுக்கு, சலங்கையறதுகளுக்கு இந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு நல்ல சுறுசுறுப்பான கண்ணு, நல்லா வாழறக்கம் இருக்குதுங்க, தாடகுடி தொங்கல் இல்லை. இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் பார்த்திங்கன்னா
இந்த 9 to 10 மாதமான பிள்ளை காளைகளோட விற்பனை விலைநிலவரம் பார்த்தீங்க அப்படின்ட்டா 23,000 ரூபாய் சொல்லியிருக்குதுங்க. நம்ம போட்டிருக்கக்கூடிய வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் எது வேணாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் மாடுகள் கண்டுகளை தெளிவுபடுத்தி நீங்கள் வாங்குறவங்க வாங்கிக்கலாமுங்க. வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தனிப்பட்ட முறையில் வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் வாங்கிக்கலாமுங்க. நல்ல மாடுகள் நல்ல கண்ணுகள் இருந்தால் மட்டுமே வந்து நம்ம விற்பனை பதிவு நம்ம போடுறோமுங்க. டெய்லியும் வந்து வீடியோ போடும் அன்பர்கள் நிறைய கேட்குறீங்க. எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி மாடுகள் கண்டுகள் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வீடியோ போட்டு நம்ம விற்பனை பதிவு நம்ம போட்டு கொடுத்து வந்திருக்கிறோமுங்க. அதே மாதிரி அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை மூலிமா டெலிவரி பாதுகாப்பான வாகன வசதி நம்ம ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்டு வந்துருக்கிறோமுங்க. இன்றைக்கி விற்பனை பதிவில் நல்ல ஒரு கரவித்திறனான மாடும் ஒரு பிள்ளை காளைக்கண்ணும் விற்பனை பதிவு நம்ம போட்டிருக்கிறோமுங்க. இந்த வீடியோவில் பார்த்துட்டு பிடிக்கிறவங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாமுங்க. நல்லா சுழி சுத்தமான மாடுகள் கண்டுகள் கண்டிப்பாக நம்ம கொண்டு வந்து போடுவோங்க. அதே மாதிரி அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையும் வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்டு வந்துருக்கிறோமுங்க. மீண்டும் ஒரு நாளை நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுகிறோமுங்க. நன்றி, வணக்கம்.